வித்யா சஞ்சய் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து முடிட்டே இருக்கும். நம்ம வித்யா வந்து ஒரு இடத்துல கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. மகேஸ்வரி கேங் வந்து வித்யாவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. மகேஸ்வரி ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல வித்யா நோக்கி. அப்பான்னு பார்த்து சரஸ்வதி வந்துடுறாங்க. வித்யா செல்லில் இன்னொருத்தவங்க இருக்காங்களே அவங்க தான் சரஸ்வதி. அவங்கள பார்த்தோன்னா பேர்தெரிச்சே ஆகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மகேஸ்வரி கேங். சரஸ்வதி மட்டும் ஒத்த ஆளாக நின்று நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சான்னு வச்சுக்க, அவளை தான் அவள் கைக்கு வந்து ஆயுதமே தேவையில்லை, நம்மளெல்லாம் பந்தாடிடுவா, கொஞ்சம் வந்து அடக்கி வாசிப்போங்கிற மாதிரி அவங்க கேங்கெலாம் ரொம்ப பாட்டமாயிட்டாங்க. வித்யா வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவளை ஏதாவது ஒன்று கோவப்பட வைக்கணும்னு பார்த்தா சரஸ்வதி வந்து கடைசி நேரத்தில் இது மாதிரி காரியத்தையே கெடுத்து விட்டுட்டான்னு சொல்லி மகேஸ்வரி கேங் வந்து ரொம்பவே பாட்டமாக இருக்காங்க. சரி நான் போய் வித்யா வந்து வம்பளத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி வித்யா வந்து ஒரு பானையில் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் சடனாக வந்ததுனால வித்யாவுக்கு தூக்கி வரி போட்டுருது. என்ன வித்யா சௌக்கியமாக இருக்கியா, ஆனால் இங்கே நீ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், என்ன உள்ளே அனுப்பாமல் இருந்திருந்தா கூட நீ நல்லா இருந்திருப்ப, ஆனால் இப்போ பார்த்தியா உன் குடும்பம் உன்னோட பாதுகாப்பு வேலியில் இல்லாமல் ரொம்பவே தவிக்க போகுது, ஒவ்வொருத்தனா காணா போகிறான், சவுந்தலா ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா, பிரீத்தி வேறு உள்ளே இருப்பாள், நீ தான் சண்முகமாச்சே, இத்தனை நாளாக வந்து எங்களை ஏமாற்றிட்டு இருந்தியா எங்களுக்கு தெரியாமல் போச்சு, ஆனால் இப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த இடத்துலேருந்து உன்னால் உயிரோடு தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் வித்யா மட்டும் கடந்து போகிறப்ப என்னை பார்த்தா பயமாக இருக்கா, நாளைக்கு விடிகிற காலையில் நீ உயிரோடு இருந்தனா பார்ப்போங்கிற மாதிரி வம்பலுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வித்யா வந்து மகேஸ்வரி. அவங்க மட்டும் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவ என்ன செஞ்சாலும் வந்து அமைதியாக இருக்கா, இவளை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு செல்லுக்கு வந்து அமிச்சாதான் நம்ம ஏதாவது ஒன்று விஷயத்தை சாதிக்க முடியும், இல்லாட்டியும் ஒன்றுமே பண்ண முடியாது, சரஸ்வதி வேற இவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இத்தனை நாளாக வந்து சரஸ்வதி வந்து யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக தானே இருக்கா, அதனால் கண்டிப்பாக சரஸ்வதியெல்லாம் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இல்லை, அவளை ஏதாவது நம்ம வம்பளுத்து தனிப்பட்ட செல்லில் வந்து வைக்கணும், அப்படி வச்சா மட்டும்தான் நமக்கு மன நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும், இவளையும் பத்திரமா வந்து அமுச்சு வைக்க முடியும், நிச்சயம் சவுந்தராவும் நமக்கு வந்து வெகுமானமும் தருவாங்க, கூடிய சீக்கிரம் நம்ம இங்கேயிருந்து வெளில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மகேஸ்வரி கேங் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வித்யா மட்டுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து மகேஸ்வரிக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது. இப்போ பார் வம்பளுக்கிற வம்பல் அவள் என்ன கோவப்பட்டு அடிக்கதான் போகிறா, சுற்றி இருக்கவங்களாம் இதெல்லாம் பார்க்க தான் போகிறாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வித்யா வந்து சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கப்போ மகேஸ்வரி வேணும்னே வந்து தட்டி விட்டாங்க. சாப்பாடு வந்து சிந்திருச்சு. அச்சோச்சோ சாப்பாடு சிந்திருச்சா, திருப்பியும் கேட்டால் தரமாட்டாங்களே, இன்றைக்கி ஃபுல்லாக நீ பட்னியா, வித்யா நான் வேணும் தான் தட்டி விட்டேன், உன்னால் என்ன செய்ய முடியும், உன் வீட்டில் நீ விதவிதமாக சாப்பிட்ருக்கலாம், ஆனால் இங்கே குறிப்பிட்ட அளவு தான் சாப்பாடு தருவாங்க, அந்த சாப்பாடு சாப்பிட்ணும், தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட மாட்டிக்கிட்டு உனக்கு என்ன ஆகுது தெரியுமா, உன் புருஷனை நீ தானே அமுச்சு வச்சேங்கிற மாதிரி திருப்பி அதே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினா வித்யா வந்து என்னை அடிச்சிருவா, இவங்கள தனிப்பட்ட இடத்துல வந்து போட்டு வச்சுருவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மகேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க. என்னடி நான் உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துனேன், திருப்பி என் மேலே கோவப்படுறியா, என்னை அடிக்கணும்னு போல தோணுதா, என் மேலே உன்னால் தூசி கூட வைக்க முடியாது, இங்கே நான் வச்சது தான் சத்தங்கிற மாதிரி அவங்க ஓவராக தும்புறாக வந்து மகேஸ்வரி வந்து பேசுகிறாங்க. இருப்பினும் நம்ம வித்யா வந்து அமைதியாக இருக்காங்க. ஜெயிலர் வராங்க அந்த இடத்துக்கு. அப்போன்னு பார்த்து பேசுகிறாங்க, என்ன விஷயம் மேடம், உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா மேடம், அதனால தான் கீழே தட்டி விட்டாங்க, எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து இந்த சாப்பாடு தான் கிடைக்கும், அப்படி இருக்க சூழ்நிலை உனக்கு என்ன வீட்டில் செய்கிற மாதிரி ருசியாக விதவிதமாக உனக்கு சாப்பாடு தொட்டுக்க இதெல்லாம் கேட்பியா, மரியாதையாக நீ சிந்தனை சாப்பாடு ஒரு பருக்கை கூட கீழே இருக்கக்கூடாது பார்த்துக்கன்னு சொன்னேன், அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை மேடம், பொய் சொல்கிறான் மேடம், இவன் வந்து கோடீஸ்வரி இல்லை அதனால் இப்படி தான் செய்வாள், ஆமாம் கோடீஸ்வரி செஞ்ச வேலையை தான் கேட்டு தான் ஊரே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருதேங்கிற மாதிரி வித்யா பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. வித்யா வந்து எதுவுமே சொல்லாமல் சாப்பாடு கீழே இருக்கிறக்கெல்லாம் அப்படியே வந்து தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சுனே சொல்லலாம். வித்யா ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று விஷயம் பண்ணி என்னை அடிக்க வைக்கணும்னு பார்த்தா ஒவ்வொரு வாட்டி திட்டம்லாம் சொதப்பிக்கிட்டே போதேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. வித்யா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க பின்பக்கமாக வந்து ஒரு டப்பில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் அவங்க மேலே வந்து கூட்டிகிட்டு சட்டன்னு ஓடிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரில வித்யாவுக்கு, என்ன ஆச்சு எப்படி இந்த குப்பை வந்து இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உடம்புலாம் வந்து அரிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இப்போ போய் நான் கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி வந்து போகிறாங்க. என்னடி உன்னால் என்ன சாதிக்க முடிஞ்சிச்சு இந்த இடத்துல, நான் தான் உன் மேலே குப்பியை போட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியும், அடிக்கணும் போல தோணுதா, இங்கே அடி பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து அப்போ தான் வந்து வித்யாவுக்கு தோணுது, ஆரம்பத்தில் வந்து உள்ளே வந்தப்போ
வாழை சுருட்டிட்டு மொத்தமாக அமைதியாக இருக்கணும், என்கிட்ட ஏதாவது பிரச்சனையும் வம்பு வழக்கும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உள்ளுக்குள்ளே போனோமா அமைதியாக இருந்தோமான் இருக்கணும். நீ கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுங்கிறனால ஓவராக திமுறை ஆட்டம் ஆடினாலும் சரி, யார்ட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்கிட்டேன்னா உன்னை தடிப்பட்ட முறையில் செல்லில் வந்து போட்டுருவேங்கிற மாதிரி அந்தத்தில் பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் எரிச்சி ஆகிட்டாங்க வித்யா. மனசுலேயே அனுப்பிச்சிட்டு இருக்கனால அதுக்கு தான் இவன் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அமைதியாக மௌனமாக தான் இருக்கணும், இவளெல்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்தத்தில் பேசிட்டு நவரை பார்க்குறாங்க. என்ன இவ நம்மளை அடிக்கவே மாட்டா போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப வேணுன்னே வந்து வித்யா நடக்கிறப்ப காலை வந்து குறுக்க விட்டனால வித்யா ஸ்லிப்பாகி கீழே விழுகுறாங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் அப்படி தான் பண்ணுவேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் வந்து உன்னை அணுமணுவாக வந்து சித்திரவதை பண்ண தான் செய்வேன், உன்னால் எதுவும் இங்கே கிழிக்க முடியாதுங்கிற மாதிரி அப்படியே வந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மகேஸ்வரி எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து ஏய் உன்னை போல் நான் 1000 பேரை பார்த்துவேன், என்கிட்டயே உன்னோட திட்டத்தெல்லாம் காட்டுறியான்னு சொல்லி அங்கேருந்து நவுந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து வித்யா வந்து ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்லேயும் இருக்க முடியல, சஞ்சய் வந்து இன்னும் 2 நாளில் வந்துருவாப்பில், எல்லா உண்மையும் தெரிய போகுது, இப்போன்னு பார்த்து நம்ம அவசரப்படக்கூடாதுங்கிற மாதிரி தனக்குள்ளேயே வந்து வித்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. மகேஸ்வரி கேங் வந்து ரொம்ப பாட்டமாயிட்டாங்க. அக்கா இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கேன், அவளை தான் நம்ம திட்டம் எதுவுமே நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன், அவள் தான் கோவமே பண்ண மாட்டேங்கிறான், சாப்பாடையும் தட்டி விட்டாச்சு, வம்பெழுத்து பார்த்தாச்சு, அடிக்கவும் செஞ்சாச்சு, அவன் பதிலுக்கு எதுவுமே செய்யலைன்னா நம்மளோட திட்டத்தை அவளை ஸ்மெல் பண்ணிட்டாலோ, அப்படியெல்லாம் இல்லை, அடுத்தது என்ன செஞ்சால் அவள் என்ன செஞ்சு என்னை வெளுவன் வெளுப்பானு எனக்கு நல்லாவே தெரியும், அது மாதிரி செஞ்சிடுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகேஸ்வரி கேங் நைட் ஆகுது, சரளாக்கு வந்து முடியாமல் இருக்குது போல இருக்குது, அப்படியே கை கால்லாம் இழுத்துக்குது. அப்போ வந்து பார்த்து வேகமாக வந்து ஜெயிலட்டேருந்து இருக்கிற கொத்து சவியை பிடிங்கிட்டு வேகமாக கூடுக்குடுன்னு ஓடி வராங்க. நம்ம வித்யா வந்து அவங்க கையில் வந்து வச்சிட்றாங்க, சரஸ்வதி கையில் அப்படியே வந்து வச்சு தேய்க்கிறனால அவங்களுக்கு குணமாயிடுது. வாயிலெல்லாம் வெள்ளை கலரில் வந்துருச்சு, அதெல்லாம் தண்ணி ஊற்றி தொடச்சி அவங்க புடவை வச்சு க்ளீன் பண்ணி விட்றாங்க. அந்த இடத்துல சரஸ்வதி எப்பயிலேருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு வித்யா வந்து அன்பா பாசமாக கேட்குறாங்க. இருப்பினும் அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் போகிறாங்க. ஜெயிலர் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு தான் சாவி எடுத்துகிட்டு வந்தேன் வரமாட்டியா, நீ மாட்டும் கொடுக்கணும்னு கையில் இருக்க சாவி எடுத்துகிட்டு வர, நல்லது செஞ்சாலும் இங்கே நீ இருக்கம்மா, இது உன் வீடு கிடையாது, எதுக்கு எடுக்கிறேன் ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கணும், நீ மாட்டும் மெயினான சாவியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் என்ன தப்பிச்சு போகலான்னு நினச்சியா, அப்படியெல்லாம் இல்லை மேடம், ஆத்திரம் அவசரம்னா சொல்ல முடியாதுல்ல, அந்த செகண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், இன்னொரு வாட்டி இது மாதிரி பிரச்சனை பண்ணாத நான் எப்போதும் அமைதியாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு பேசிட்டு ஜெயிலர் மாட்டுங்க கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல வித்யா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அதிரடியாக யோசிக்கிறாங்க நம்ம மகேஸ்வரி கேங். வித்யா மட்டும் காய்கறி தனியாக நடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மகேஸ்வரி மட்டும் தனியாக வராங்க. இவளை ஏதாவது ஒன்று வந்து பேசணும், அப்படி பேசினா மட்டும்தான் வரும், சரி கூட பேசலான்னு சொல்லிட்டு உள்ளே வரப்ப இவன் ஏன் தெரியுமா அவன் புருஷன் வந்து அமுச்சு வச்சா தெரியாதேக்கா அப்படின்னு சொல்லும்போது வித்யாவுக்கும் அவங்க மாமனாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. இது வந்து சஞ்சய்க்கு வந்து தெரிஞ்சிச்சு. இவன் வந்து கடைசி வரைக்கும் இப்படி இருந்தாலாம் நினச்சிட்டான், ஆனால் கட்ட கடைசியில் வந்து சஞ்சய்க்கு தெரிஞ்சதுனால தான் அவனை அனுப்பிச்சு வச்சிட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மகேஸ்வரி கேங் வந்து ரொம்ப பட்டமாக வந்து பேசுகிறாங்க. வித்யா மேலே பழி போடுறாங்க. வித்யா வந்து கடுப்பாகி அவங்கள டிஷ்யூம் டிஷ்யூம் பண்ணுறாங்க. மகேஸ்வரி மட்டும் நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க. கண்ணத்தெல்லாம் ரொம்ப சவந்திருச்சு போல இருக்குது. வித்யா செம மாஸ் பண்ணுறாங்க. மகேஸ்வரி கேங் சேர்ந்தவங்க வந்து ஜெயிலர் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து காட்டினதுனால அச்சோ உன்னை தனிப்பட்ட முறையில் தான் செல்லில் போகணும்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் வந்து வேறு செல்லில் வந்து வச்சுருக்காங்க. இன்னொருத்தவங்க வராங்க. மகேஸ்வரி வந்து ரொம்ப நேரம் பாட்டமாக இருந்து வெயிட் பண்ணுறாங்க, என்னது டைம் ஆகிட்டே இருக்குது வரமாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லும்போது ஒருத்தவங்க வந்து சாவியை கொடுக்குறாங்க. நான் சாவியை உன்ட்ட கொடுக்குறேன், பத்திரமாக நீ தான் வந்து பார்த்துக்கணும், அந்த ரூம்குள்ளே சத்தம் எதுவும் வெளியிலையும் கேட்கக்கூடாது, எப்படி இந்த ரூம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ரூம் திருப்பியும் இருக்கணும், நீயும் சத்தம் போடாமல் வந்துடணும்னு சொன்னேன். அந்த ரூம் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வராங்க. நல்ல ஒரு பொருளை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மகேஸ்வரி.